வணக்கம். நான் கரை நாயங்க நிற்கிறேன். மட்டாள மாவட்டம் இதோட எங்களுடைய தோட்டத்தில் நிற்கலாம். பார்த்தீங்கன்னா எங்களை வாழைத்தோட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து வெண்டைக்காய் கூடு வயலை செஞ்சுருக்கிறோம். இந்த வயலை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வயலை செஞ்சுருக்கோம். நான் வந்து நான் எங்களுக்கு ஆரம்ப வீடியோவில் வந்து வாழை காட்டும் போது ஒரு வீடியோ ஒன்று வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக் விரிச்சினாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து விரிச்சதுக்குரிய காரணத்தை நான் முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பிளாஸ்டிக் விரிச்சது வந்து நாங்கள் வந்து இதுக்காக தான் விரிச்சினா. அந்த வகையில் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். விவசாயம் செய்கிறவர்களுக்கும் இது ஒரு வகையில் பயனுள்ள காணொலி அமையும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பிளாஸ்டிக் விரிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் விவசாயிகளுக்கு, எங்களுக்கு வந்து களை எடுக்கிற ஒரு வேலை குறையும். அடுத்து வந்து நாங்கள் இது உள்ள போடுற உரங்கள் வந்து எந்த விதத்துலேயும் வேறு இடத்துக்கு போடுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் வந்து இதுக்குள்ளே போடுற உரங்கள் எல்லாமே நாங்கள் இந்த பிளாஸ்டிக்கில் போட்டுருக்கிற ஓட்டையினுடாக வந்து இந்த ஓட்டைக்குள்ளேயே போய் இந்த பயிர்களுக்கு செழிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் பறந்துபட்டு இந்த இதை செஞ்சோம்னு சொன்னால், பிளாஸ்டிக் விரிக்காமல் செஞ்சோம்னு சொன்னால், இந்த புல்லுகள் மற்ற கலைகள் கூட வந்து எங்களுடைய தோட்டம் வந்து, அதாவது நாங்கள் நாட்டில் பயிர்கள் வந்து செழிப்பான முறையில் வராது. ஏன்னு எதுக்காக சொல்லணுன்னா, என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன்னா, முதல் தடவை தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சாம்பிள் பார்ப்போம்னு தான் நாங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்கை விரித்து நாட்டினா உண்மையில் எனக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகிடுது. நிறைய சரியான வெயில் டைமில் நான் வந்து இந்த பண்டை வந்து நாட்டியிருந்தேன். அதே நேரம் நிறைய பேர் சொன்ன காரணம் என்னன்னா, சரியான சூடடிக்குது, இதெல்லாம் வந்து தப்பாது, இந்த பிளாஸ்டிக் எடுத்து போட்டு தண்ணி அடிங்க புள்ளச்சாடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் யாருக்காகவையும் கேட்காம பிளாஸ்டிக் இது கட்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்து நான் இதை வந்து தொடர்ந்து செய்வோம்னு சொல்கிறேன். அந்த வகையில் வந்து மேலே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இதாக எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பிளாஸ்டிக் வச்சுட்டால புல்லு சாப்பிட்ற டைம் வந்து எனக்கு மிச்சப்பட்டிருக்கு. அடுத்த போட்ட உதங்கள் எல்லாமே நல்ல முறையில் வந்து இந்த உருண்டைக்காய் வந்து எடுத்துருக்கேன்னு சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உருண்டைக்காயோட இது எப்படி இருக்குன்றது. உங்களுக்கு வந்து இதை என்னுடைய சாம்பிளை நாம் பார்க்கணுமன்றதுக்காக இன்னொரு பகுதியில் வந்து இந்த பிளாஸ்டிக் விரிக்காமல் வந்து நான் வந்து நாட்டிருக்கிறேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டுறோம். அப்போ இதுக்குள்ள வித்தியாசத்தையும், அப்போ அந்த பிளாஸ்டிக் விரிக்காமல் நாடின வித்தியாசத்தையும் நீங்கள் இந்த காணொலியினுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை பாருங்கள். இந்த செடி வந்து இன்றைக்கி நல்ல வளர்ச்சியோடு நிற்கிது. பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக் விரிச்சு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் விரிச்சு. நான் ஏற்கனவே காணொலியில் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் காட்டுவேன். நான் இந்த செடியெல்லாம் காட்டுவேன். இந்த செடி அந்த ரைட்டில் முளைக்கல. அப்படி வந்து அறுவடைக்கு தயாராகி நாங்கள் வந்து அறுவடை செய்வோம். இந்த பிளாஸ்டிக் விரித்ததுனால வந்து இந்த அடியை பாருங்கள் எப்படி பெருப்பு மாதிரி இருக்குது. அதாவது இது காரணம் என்னன்னா, நாங்கள் போட்ட உரங்கள் வந்து எந்த விதத்துலையும் அங்காளஞ்சால போகுது. எல்லாமே வந்து இந்த உரங்கள் வந்து இந்த செடிகளுக்கே போய் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காயினுடைய நீளத்தை பாருங்கள். வண்டிக்காயினுடைய நீளத்தை பாருங்கள். இப்படி நீளம் கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே ஒரு வண்டிக்காயினுடைய நீளம் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இந்த பிளாஸ்டிக் விரிக்கிறது. அடுத்து வந்து நான் நாடின ரகமும் வந்து ஃபுட் ஷீட்டுன்னு சொல்கிற ரகத்தை தான் நான் வந்து தெரிய செஞ்சாடினா அதனுடைய காய் தான் இது. அதிலேருந்து நீங்களும் இப்படியான வாழைத்தோட்டத்துக்குள்ள சரி எங்கேயும் சரி தோட்டம் செய்யக்கூடிய உறவுகள் இப்படியான பிளாஸ்டிக் விரிச்சு நீங்கள் நாட்டும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வேலைப்பாடுகள் வந்து மிகவும் குறைவான முறையில் இருக்குமென்றதை நான் வந்து இந்த காணொலியினோட உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் வந்து அறுவடை செய்து கொண்டு வாரம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இலக்கிய ஒரு காய் அப்படியே எல்லாமே அப்படியே வந்து கொண்டே இருக்குது. காய் இல்லைன்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்க மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரும்போதே இது மட்டுமில்லை, எல்லா செடிகளும் வந்து இப்படியான ஈல்டு தரக்கூடிய செடியாக நல்ல போஷாக்கான வந்து வளர்ந்து கொண்டு வருது. அதாவது இந்த பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாட்டால் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் நான் வந்து ஒரு பக்கம் நாட்டிருக்கிறேன். அதாவது இதே இனம் தான் நாட்டிருக்கிறேன். வாங்க அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் விரிக்காமல் நாட்டப்பட்ட வண்டி இது. இதை பாருங்கள். அப்போ நான் முன்னாடி காட்டின வீடியோவுக்கும்
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோவுக்கும் அவ்வளோ வித்தியாசம் பண்ணுறது பாருங்கள். அதுதான் இந்த பிளாஸ்டிக் பிடிப்பதனால் வந்து அந்தளவு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு வந்து நான் சொல்கிறேன். அடுத்து வந்து எங்களுடைய ஏரியா பொறுத்தவரைக்கும் வந்து முன்னேறி பிளாஸ்டிக் பிடித்து இதில் வந்து அறுவடை செஞ்சு செய்வதற்கு எங்களுக்கு வந்து அதெல்லாம் கூடிய வருமானம் வராது. அதனால் வந்து அதாவது இந்த வாழை எங்களுக்கும் வந்து பிளாஸ்டிக் கிடைச்சிருந்தால் இந்த வாழை சாகுபடி செய்வதற்காக எங்களுக்கு வந்து இப்போ இந்த பிளாஸ்டிக்கை அரசாங்கத்தால் தந்ததால் தான் வந்து நாங்களும் இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தி தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வாழை சாகுபடிக்கு பிளாஸ்டிக் தந்த உறவுகள் இந்நில நீங்களும் உடுவை செய்யும்போது இந்த வாழைத்தோட எந்த விதமான பயனும் இல்லை பயனும் இல்லாமல் நீங்கள் பிளாஸ்டிக்கை பிரித்து எந்த பயிர் நாட்டிருந்தாலும் நாட்டு மீன்ஸ்னால் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு விளைச்சல தருங்கன்றதை நான் வந்து இந்த இடத்துல கூறி கொடுப்போம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நாங்கள் நாட்டின சாகுபடி அதாவது இது வந்து கைப்பற்ற இனம் அதாவது குட் சீட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற இனம் தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து நாட்டிக்கிறோம். எந்த விதமான பயன் இல்லாமல் இனி வாழ்த்த டைமில் வந்து இதுக்கு முன்னே நாங்கள் சரியான ஒரு வெயில் டைமில் தான் இந்த பிளாஸ்டிக் பிரித்து நாட்டினாங்க. அப்போ இனி வேற்ற டைம் வந்து ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்காத டைம் தான் இனி வர காலங்களில் இருக்குது. அப்போ இந்த டைமில் நீங்கள் நாட்டுறதா ஊர் பயிர் நாட்டுறதா இருந்தால் பிளாஸ்டிக்கை விரிச்சு போட்டு நாட்டுங்க அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு இதாக அமையும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு. ஓகே மக்களே, உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இதுடன் எமது காணொலியை நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி, பாய்.